Hi friends, ellarkum vanakkam. Nama iniki paaka pora recipe banana cupcakes. Vaanga first adukku enna enna theviyana porutkal nu paathiralam. First adukku oru bowl eduthukonga. Adhula na rendu sevala pal eduthirken. Adha nalla cut panni potuttu nalla smash panikonga. Palatha nalla smash pannadukku apparama oru egg adhula add panikalam. Inge egg vandu optional tha. எக் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக்கு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா பழத்தோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் கையில் தான் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மிக்சிலேயே கூட யூஸ் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு கையிலேயே. இதுக்கப்புறமா ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகரையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழத்தோட சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு கால் கப் ஆயில் ஊற்றிக்கலாம். இங்கே நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கடல் எண்ணெய் யூஸ் பண்ணதுனால எந்தவித டேஸ்ட் சேஞ்சஸும் எனக்கு வரல. நார்மல் கேக் மாதிரியே தான் இருந்துச்சு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே. ஸோ தாராளமாக கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து தான் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் நார்மல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணதுனால எனக்கு எந்தவித டேஸ்ட்டில் சேஞ்சஸ் எதுவுமே வரல, ஸ்மெல் எதுவும் அடிக்கலை. அதுக்கடுத்ததாக சினமன் பவுடர் பட்டைப்பொடி. பட்டைப்பொடி வந்து பனானா கேக் செய்யும்போது எப்போவுமே ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் பால் எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 1.5 கப் மைதா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. சரிங்களா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டால் அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதில் சளிச்சு விட்டுருங்க. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே கேக்கு பேட்டர் கலக்கும்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு கட், ஒரு சர்க்கிள் ஒரு கட் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஒருத்தங்க கொடுத்த டிப்ஸு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இதுதான் நம்ம கேக் குக்கரை ரெடி பண்ணலாம். கேக் குக்கர் எடுத்துகிட்டு அதில் மணல் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய கேக் குக்கர். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரமும் எடுத்துக்கலாம், குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், நார்மல் குக்கர்லேயும். அதில் மணல் ஃபில் பண்ணிவிட்டு அதை ப்ரீஹீட் பண்ணலாம். அது ப்ரீஹீட் ஆகிற டைமில் நம்ம இந்த கப் கேக் மோல்டில் அந்த பேட்டர்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாதி அளவுக்கு மட்டும் அந்த பேட்டர் ஊற்றுங்க, கேக் பேட்டரை. ஏன்னா மீதி வந்து நம்மளுக்கு குக்காய் வரும்போது நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள் வேணா. அடுத்தது இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நம்மளோட கேக் குக்கரும் இப்போ ப்ரீஹீட் ஆகியிருக்கும். அதை எடுத்து இப்போது உள்ளே வச்சிடலாம். இப்போ ப்ரீஹீட் ஆயிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்மளோட கப் கேக் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 12 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான ப்ளஃபியான கப் கேக் ரெடி ஆயிரும். 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட கப் கேக்ஸ் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல, குட்டி குட்டியாக. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இந்த மோல்டு இல்லாதவங்க நார்மல் பேப்பர் கப்பில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். எந்த மாதிரி மோல்டாக இருந்தாலும் நல்லா பட்டரோ எண்ணெயோ வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றும்போது நல்லா சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதான் கப் கேக் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.